Hi friends, welcome to Tamilnadu YouTube channel. In this video, we will talk about the Ration கடைக்கான entry card வந்து புதிய மாவட்டத்துக்கு வந்து அறிவித்திருக்காங்க. அது எந்த மாவட்டம்ன்றதை இந்த வீடியோல நம்ம பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து subscribe பண்ணவங்கலாம் subscribe பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற bell icon-ஐ click பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்ல, வீடியோ முழுசா பார்த்தாதான் நான் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு clear-ஆ புரியும். அதனால வீடியோ முழுசா பாருங்க, யாரும் skip பண்ணிடாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். TNPSC exam க்கு prepare பண்ண உங்களுக்கு சரியான கைடு கிடைக்கல, இனி கவலை வேண்டாம். உங்களுக்காக உள்ளதுதான் அன்அகாடமிக் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல TNPSC டாபிக்ஸ்லாம் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, TNPSC பேட்ச் கோர்சஸ்லாம் லைவ்ல நடத்திட்டு வராங்க. அதோட டெஸ்ட் சீரிஸும் டெய்லியும் 8 pm க்கு ஃப்ரீயா நடத்திட்டு வராங்க. அப்புறம் அன்அகாடமி TNPSC வந்து சாம்பியன் லீக் வந்து 15th நவம்பர் 10 மணில இருந்து நடந்துட்டு வருது. இதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். நீங்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்த டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள அன்அகாடமிக் லிங்க் ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 12 மந்த் பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கங்க. அதோட உங்களுக்கு டிஸ்ப்ளேல தெரிற ப்ரோமோ கோட வந்து நீங்க யூஸ் பண்ணி 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்ளலாம். இதோட உங்களுக்கு மொத்தமா பே பண்ண முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க மந்த்லி பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த அறிவிப்பை நீங்க பயன்படுத்துறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்க. கூட்டுறவுத்துறை, அதாவது மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலையம் வந்து எந்த மாவட்டத்துக்கு அறிவித்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துக்கு அறிவித்திருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் வந்து எந்த வந்து அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விற்பனையாளருக்கான பணியிடத்துக்கு வந்து நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற அந்த நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு இமெயில் மூலியமாக அனுப்பிவிட்டது. நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் வந்து விசாலி, அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் நம்ம எல்லோரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான கரூர் மாவட்டத்திற்கான கூட்டுறவு சங்கம் நடத்தப்படும் நியாய விலைக்கடையில் வந்து காலியாக உள்ள விற்பனையாளர் பணியிடத்தை வந்து நிரப்புறதுக்காக கீழ்கண்ட நேர்முக தேர்வு வந்து இடங்களில் வந்து நேர்முக தேர்வு வந்து நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 16/12/2020 அன்னைக்கு வந்திருக்கு. என்றைக்குன்றது 16/12/2020 எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு கலைக்கல்லூரி தன்னாட்சி தாந்தோன்றி மலை கரூர், இங்கே தான் நடக்க போகுது. அதாவது எங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்னமஸில் நடக்குது, தாந்தோன்றி மலையில் இருக்கிற காலேஜில். இது கரூர் மாவட்டத்தில் இருக்குது. எந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10 மணி வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு பேட்சில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வயது, கல்வித் தொகுதி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான இதர கூடுதல் கல்வித் தொகுதி, நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்றதான் சொல்லியிருக்காங்க. கல்வித் தொகுதியை எடுத்துகிட்டு போகணுமா, அப்புறம் ஜாதி சான்றிதழ், அப்புறம் இனம் உங்களோட ஜாதி சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பிரியாரிட்டியே இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் எல்லாத்தையுமே அசல் சான்றிதழும் அதன் ஒளிப்பட நகல்களையும் நேரில் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகும்போது அதனுடைய ஜெராக்ஸுமே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம இந்த தேர்வு கட்டப்பட்ட அலுவலர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் நிலையம் கரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு வரும்போது விண்ணப்பதாரர் வந்து இந்த அழைப்பு கடிதத்தை வந்து நேர்முக தேர்வுக்கு நடைபெறுவதற்கு 1 மணி நேரம் முன்னரே வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருக்கான அளிக்கப்பட்ட விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் தவறானின் பின்னர் தெரிய வருமாயின் எந்த நிலையிலும் தங்களுக்கு தெரிவு வந்து நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற விஷயம் வந்து டூப்ளிகேட்னு இன்வெஸ்டிகேஷன் அப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதவியும் போயிடும், அதுக்கான ஆக்ஷனும் எடுப்பாங்க. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த நேர்முகத்திற்கான அழைப்பு கடிதமானது பணிக்காக உத்தரவாமல் அல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ட்ரி கார்டு அதாவது அழைப்பு கடிதம் மட்டும்தான் வந்திருக்கு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கார்டு வரல, அதனால் நீங்கள் எந்த ஒரு உரிமையும் கோர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் பொருட்டு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன்னா பஸ் ஃபீஸ் அதாவது பஸ்ஸுக்கு வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இத்துடன் இணைக்கப்பட்ட நேர்முக தேர்வுக்கான அறிவுரையை கடைபிடிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வந்து COVID-19 சமூக இடைவெளி மற்றும் மாஸ்க்கு அப்புறம் சானிடைசர் தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. இதெல்லாம் வந்து அவங்க சொல்லல, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீகாஷனாக முன்னாடியே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, இது கரூர் மாவட்டத்துக்கு வந்து 16/12/2020 வந்து வந்திருக்கு. இதுக்கு ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து வேறு யாருக்காவது வந்திருந்தா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் மாவட்டத்துக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா என்னோட இமெயிலுக்கு அனுப்பிவிடுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியப்படுத்துவோம். ஓகேங்களா, என்னோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா vikkymmk@gmail.com. இதை வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் இமெயில் பண்ணுங்கள். உங்களோட விஷயம் எல்லாமே டிஸ்பிளேல தெரிகிற மாதிரியே உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட அட்ரஸ்லாம் வந்து ஹைடு பண்ணி தான் வந்து நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணுவேன், அதனால் எந்த ஒரு பயப்படவும் வேணாம். அதனால் வந்து நீங்கள் உங்களோட மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்துருச்சு. இதுக்கான நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் நான் சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அவங்க அனுப்பிவிடுவாங்க, அனுப்பிவிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதேமாதிரி திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கு, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வரப்போகுது, இதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வரப்போகிறத முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், எங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நம்ம தெரியப்படுத்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த செய்தி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.
அது மட்டும் இல்லை, நம்ம வெப்சைட்லேயும் கொஞ்சம் விசிட் பண்ணுங்கள். அதோடய வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ நம்ப.